வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என நினைப்பவர்கள் எல்லோரும் செல்ல நினைக்கும் ஒரே இடம் திருப்பதி. ஆந்திராவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள திருப்பம் ஏற்பட பக்தர்கள் செல்ல விரும்பும் இடம் அதுவாகத்தான் இருக்கும். திருமணம் என்றால் திருப்பதி, லட்டு என்றால் திருப்பதி, திருப்பம் என்றால் திருப்பதி என பல கோணங்களுக்கான ஒரே வழி திருப்பதிதான். அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாட்டிலும் எப்போதும் பிஸியாக இருக்கும் ஒரே கோவில் இது மட்டும்தான். இங்குள்ள உண்டியல் காணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு கணிசமாக அதிகரித்து வருகிறது. இது தவிர பக்தர்கள் செலுத்தும் முடி காணிக்கை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான தங்கும் விடுதிகள் மூலம் தேவஸ்தானத்திற்கு கோடிக்கணக்கில் வருவாய் கிடைக்கிறது. எனினும் இந்த வருவாய் அனைத்தும் ஏழுமலையான் தன் திருமணத்தின் போது குபேரனிடம் பெற்ற கடனுக்கான வட்டியாக செலுத்தப்படுவதாக பல ஆண்டுகளாக பக்தர்களால் நம்பப்பட்டு வருகிறது. பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் உலக அளவில் மிக பிரசித்தி பெற்ற திருப்பதியை தெலுங்கு கடவுள் என்று மக்கள் எல்லோரும் நினைக்கின்றனர். மாநில எல்லைகள் எல்லாம் பின்னால் வந்தது. திருப்பதி எனும் கடவுள் தமிழ் நிலத்தில்தான் இருந்தார் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் நிறையவே உள்ளன. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சாத்தனார் எழுதிய மணிமேகலை போன்ற இலக்கியங்களிலேயே திருப்பதி பற்றிய குறிப்புகள் உள்ளன. அவற்றில் திருப்பதியின் அப்போதைய பெயரான திருவேங்கடம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படி நிறைய உதாரணங்கள் உள்ளன. இன்னும் சொல்ல போனால் திருப்பதி நம் தமிழர் கடவுள். திருப்பதி என்றவுடன் சட்டென நம் நினைவுக்கு வருவது காணிக்கை செலுத்துவதுதான். ஏழுமலையான் தன் திருமணத்தின் போது குபேரனிடம் பெற்ற கடனுக்கான வட்டியாக செலுத்தப்படுவதாக பல ஆண்டுகளாக பக்தர்களால் நம்பப்படுவதால் இங்கு வரும் பக்தர்கள் காணிக்கை செலுத்திவிட்டு போகின்றனர். இந்த நம்பிக்கைக்கு காரணம் தலபுராணம்தான். முதலில் தலபுராணத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கங்கை நதிக்கரையில் காஷ்யப முனிவரின் தலைமையில் முனிவர்கள் சிலர் யாகம் செய்து கொண்டிருந்தனர். அதை கண்ட நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுகிறது என்று கேட்டார். ஆனால் அங்கிருந்த முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியவில்லை. அதனால் பிருகு முனிவரிடம் உதவி கேட்டு சென்றனர். பிருகு முனிவரின் உள்ளங்காலில் ஒரு கண் இருந்ததால் அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகம் இருந்தது. அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைத்து பிரம்மனை தரிசிக்க சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கே பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியின் துணையுடன் தனது நான்கு முகங்களாலும் ஸ்ரீமன் நாராயணனை போற்றி நான்கு வேதங்களை ஓதிக் கொண்டிருந்தார். அவர் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கவே இல்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை என முடிவு செய்து சிவபெருமானை தரிசிக்க கைலாசம் சென்றார். ஆனால் சிவனும் பார்வதி தேவியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததால் அவரும் முனிவரை கண்டு கொள்ளவில்லை. முனிவரை கண்ட பார்வதி தேவி சிவனிடம் கூற அவரோ தனது முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பாததால் அவரை அழிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடலானார். அதனால் ஆத்திரமுற்ற பிருகு முனிவர் சிவபெருமானுக்கு சாபமிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். பின்னர் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தார். ஆனால் ஆதிசேஷன் குடை விரிக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்தில் இருந்ததால் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கவில்லை. அதனால் ஆத்திரத்தில் மதியிழந்த பிருகு முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் நெஞ்சில் எட்டி உதைத்தார். முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த காலை சட்டென பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்தி விட்டார். அந்த இதத்தில் முனிவரின் கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணு பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். பாதத்தில் இருந்த கண்தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தை தந்தது. தனது தவற்றை உணர்ந்த முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்தவர் இவரே என முடிவு செய்தார். இருப்பினும் தனது மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு சென்று இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் என்னும் இடத்திற்கு சென்று விட்டார். அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில்
எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். இதில் மனமுருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியின் வடிவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தனர். இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடுமேய்க்கும் பெண்ணாக உருக்கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றார். அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கடமலைக்கு மேய அனுப்புவார்கள். அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கு பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார். இதற்கிடையில் அரண்மனையில் பசுக்கள் பால் தருவதில்லை என்பதை கவனித்த மன்னனின் வேலையால் பசுவை பின்தொடர்ந்து வந்தான். அது ஒரு இடத்தில் தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கோடாலியை வீசி எறிய அது பசு மீது பட்டுவிடக் கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார். தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் இரத்தம் வருவதை கண்ட வேலையால் அதிர்ச்சியில் உயிரிழந்தான். இரத்த கரையுடன் பசுமாடு வருவதை கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை பின்தொடர்ந்தார். அங்கே எறும்பு புற்று ஒன்றின் அருகே தனது வேலையால் இறந்து கிடப்பதை கண்டு ஏது மறியாமல் விழித்தான். அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டார். ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லா காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பானென்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் எனவும் ஆசி வழங்கினார். ஸ்ரீ வராகசுவாமி ஆலயம் இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராகசுவாமியின் இருப்பிடமாக ஆதி வராக க்ஷேத்திரமாக இருந்தது. சோழ ராஜாவிற்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராகசுவாமியை சந்தித்தார். அவரும் மகிழ்ந்து அவருக்கு இடமளித்தார். அதற்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராகசுவாமியை தரிசித்து பின் பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்ட பிறகுதான் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும் என ஐதீகம் உள்ளது. இக்கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது. அடுத்த பிறவியில் அச்சோழ மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்தான். பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேறு இல்லை. இதனால் யாகம் செய்ய எண்ணிய அவன் நிலத்தை உழுத பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அதை அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது தெரிந்தது. அப்போது அதை எடுத்து வளர்த்தால் சகல சௌபாக்கியம் உண்டாகும் என அசிரிரி கேட்டது. தாமரை மலரில் தோன்றியதால் பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடனும் வளர்த்து வந்தான். இதனிடையே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணமுடிக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். அதே சமயம் ஆகாச ராஜாவும் அவனது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வரும் சீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள். செல்வங்களுக்கு அதிபதியான குபேரன் இத்திருமண செலவுகளுக்காக சீனிவாசனுக்கு கடன் தருகிறார். இருவீட்டார் சம்மதத்துடன் தேவர்களும் சிவன் பிரம்மா புடைசூழ ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெறுகிறது. இக்கதையும் இத்திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை எனப்படும் திருப்பதி. அந்த கடனை அடைப்பதற்கே பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்துகின்றனர். தொண்டைமான் எனும் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்த மன்னன் முதன் முதலாக கோவில் பிரகாரம் கட்டி தினசரி வழிபாட்டிற்கு வழி செய்தான் என கூறப்படுகிறது. அவனைத் தொடர்ந்து பல சோழ மன்னர்கள் பல சேவைகளை செய்துள்ளனர். ஆனால் இன்றுள்ள வளங்களில் பெரும்பாலானவை விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவை. கிருஷ்ணதேவராயர் இக்கோவிலுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்து எக்கச்சக்கமான தங்க வைர ஆபரணங்களையும் பரிசளித்தார். 1843 வரை ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கோவில் நிர்வாகம் ஹதிராம்ஜி மடத்தை சேர்ந்த சேவா தாஸ்ஜியிடம் இருந்தது. 1932
மதராஸ் அரசு பொறுப்பேற்றதுடன் தனி தேவஸ்தானம் அமைத்து பொறுப்பை அதன் வசம் அளித்தது. 1933 திருப்பதி திருமலை தேவஸ்தானம் உதயமானது. திருப்பதி என்ற பெயரை சொன்னவுடன் நமக்கு உடனே லட்டு ஞாபகம்தான் வந்து விடுகிறது இல்லையா? இதற்கு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. இன்று நேற்றல்ல, கிபி 830 முதன் முதலாக பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த காலத்தில் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க மலையேறி செல்ல வேண்டுமென்றால் பல நாட்கள் ஆகும். தரிசித்த பின்பு சில நாட்கள் மலையில் தங்கி ஓய்வு எடுத்துவிட்டு பிறகு ஊர் திரும்புவது வழக்கம். அவர்கள் திரும்பி வீட்டுக்கு செல்லும் வரை தேவையான அளவு உணவு அவர்களுக்கு கோவிலில் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கிபி 1445 வரை திருப்பொங்கம் என்ற பெயரில் பிரசாதம் வழங்கப்பட்டது. அந்த ஆண்டிலிருந்து சுயம் என்ற இனிப்பு பிரசாதமாக கொடுக்கப்பட்டது. 1455 முதல் அப்பம் கொடுக்க தொடங்கினார்கள். 1460 அது வடையாக மாறியது. 1468 முதல் வடைக்கு பதில் அதிரசம் தரப்பட்டது. 1547 மனோகரம் எனப்படும் இனிப்பு வழங்கப்பட்டது. 1803 மதராஸ் மாகாணம் அமல்படுத்திய பிரசாத விநியோக முறையில் பூந்தி பிரசாதமாக விற்பனையானது. 1940 முதல் பூந்திக்கு பதில் லட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு ஒன்று 8 விற்கப்பட்டது. தற்போது ஒரு லட்டின் விலை ₹25 உள்ளது. இதன் பெயர் புரோக்தம் லட்டு. இது மட்டுமல்லாமல் கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு மட்டும் கல்யாண உற்சவ லட்டு வழங்கப்படுகிறது. ஒரு லட்டு ₹100 விற்கப்படுகிறது. திருப்பதியில் சாமி தரிசனம் செய்து மகாத்வாரம் வழியாக வெளியே வந்து திரும்பியதும் லட்டு வாங்க செல்வது போல் பக்தர்கள் தேடி போகும் முக்கியமான இடம்தான் அன்னதான கூடம். 1985 2000 சாப்பிடும் அளவில் தொடங்கப்பட்ட இந்த அன்னதானம் இன்று நாள் ஒன்றிற்கு 60,000 வரை சாப்பிடும் அளவில் திருப்பதி தேவஸ்தானம் விரிவாக்கம் பெற்றுள்ளது. மேலும் உலகிலேயே மிகப்பெரிய உணவு கூடங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. திருமலை திருப்பதியின் அன்னதான கூடம் எப்படியோ வாழ்வில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் திருப்பதிக்கு சென்று வந்து பயன்பெறுகிறார்கள். திருப்பதியை நம்பியவர்கள் கைவிடப்படார் என்பது வரலாறு. மாற்றத்தை விரும்புகிறவர்கள் நம்பிக்கையுடன் திருப்பதிக்கு சென்று ஸ்ரீனிவாசனை தரிசித்து திருப்பம் பெறலாம்.